எல்லாருக்கும் வணக்கம். இந்த மூமெண்ட்டில் வந்து எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அது ஏன்னா எனக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது. இந்த மூமெண்ட்டில் வந்து எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது. ஸோ அதை நினச்சி நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன், அதே சமயம் சந்தோஷமும் படுறேன். ஏன்னா அது ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பார்த்தேன் ரீசெண்டாக. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருப்பார், நான் வந்து ஒரு ரெண்டு பசங்களை பார்த்தேன், கூலிப்பு வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை. நீங்கள் நம்பலனாலும் அதான் உண்மை. இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அதட்டி அடித்து ஒழுங்காக வளர்க்குறதில்ல. அதுதான் அதுதான் உண்மை. ஆக்சுவலி அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் சைடே நான் வந்து நிறைய பேரை நான் வந்து பார்த்துருக்கேன். சின்ன வயசில் வந்து ஆன்ஸ் போட்டுக்கிட்டு இருந்த பையன் அடுத்தது வந்து கூலிப்பு போட ஆரம்பித்தான், அதுக்கப்புறம் கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியஸாவது எங்கே போய் நிற்குன்னு சொல்லிட்டு தெரில. விக்ரமில் வந்து விக்ரம் மூவியில் வந்து கமல் சார் அவங்க சொல்லியிருப்பாங்க, இப்படியே போயிட்டுச்சுன்னா வந்து மறுபடியும் நம்ம வந்து குரங்கு ஸ்டேஜுக்கு போயிடுவோம், அம்மா கூட யாருன்னு தெரியாது, அக்கா தங்கச்சி யாருன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவோன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார் அவர். அதான் ஆனால் அது அந்த அந்த டைலாக் வந்து நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு கன்ஃபார்மாக வந்து பொருந்தும். நான் இதை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அப்பா அம்மாவாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து உங்கள் பிள்ளை என்ன பண்ணுறான் என்ன. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு தெரியாது கூலி பண்ணுறது வந்து ஒரு அவங்க விற்கிறதே வந்து எப்படின்னா, இது வந்து கொஞ்சம் அதாவது கம்மியான போதைப்பொருள் தான், இது வந்து அந்த உடம்புக்கு வந்து அந்தளவுக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து முன்னாடியே அரெஸ்ட் பண்ணலாம், அதை வந்து அவனை வந்து யூஸ் பண்ணாமல் அவனை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து தடுக்கலைன்னா கன்ஃபார்மாக பெரிய இஷ்யூவாக வந்து மாறும். பின்னாடி வந்து நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இதை வந்து நான் வந்து ஒரு அண்ணனா தம்பியாக உங்கள் பையனாக வந்து சொல்கிறன்றத மனசில் வச்சுக்கோங்க. ரொம்பவும் கஷ்டமாக இருக்குங்க. எங்கள் நான் வந்து இப்போ இதை நான் வந்து ஏன் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன்னா, எங்கள் அண்ணா பையன் கூட அந்த மாதிரி ஆகிட்டாங்க. எப்படின்னா வந்து கூலி போடுறானான்னு தெரியல, ஆனால் படிக்கிறதில்ல, அவன் படிக்கிறதில்ல, ஸ்கூலுக்கே போகிறதே இல்லை. அவங்க அப்பா அம்மாவும் வந்து அவனை வந்து அந்த பையனை வந்து கண்டிக்கிறதில்ல. அது ஏன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த இந்த ஜென்ரேஷனில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், யாருமே மோஸ்ட்லி அவங்கள வந்து எப்படின்னா அப்பா அம்மா வந்து அவங்கள அடிக்கிறதில்ல, அடித்து இது மாதிரி பண்ணு அது மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதில்ல. ஆனால் என்ன, நான் வந்து சின்ன வயசில் இப்போ நினச்சா கூட எனக்கு வந்து கொஞ்சம் இதாக காமெடியாக தான் இருக்குது. எனக்கு எதுக்கு எடுத்தாலும் அடிப்பாங்க தெரியுமா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா ரெண்டு பேருமே எதுக்கு எடுத்தாலும் அடிப்பாங்க. விளாண்டா அடிப்பாங்க, பக்கத்து வீட்டு பசங்களோட போய் சேர்ந்தா அடிப்பாங்க, அதுக்கப்புறம் டிவி பார்த்துட்டு லேட்டாக வந்து அடிப்பாங்க. எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, டிவி பார்த்துட்டு லேட்டாக வந்து அதுக்கும் அடிப்பாங்க. இப்போ நினச்சா கூட காமெடியாக இருக்குது. அந்த டைமில் வந்து எப்படியாவது வீட்டை விட்டு ஓடி போயலான்னு கூட தோணிருக்கு. ஆனால் இப்போ வந்து தோணுது அதுதான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடிக்காமல் ஒரு பையனை வந்து திருத்த முடியாது, ஒரு பையனை வந்து ஒழுங்காக வளர்க்க வந்து முடியாது. ஆனால் தேவையில்லாமல் அடிக்கக்கூடாது, தேவையான விஷயத்துக்கு வந்து கண்டிச்சு வைக்கலாம், தப்பு கிடையாது, சரிங்களா? ஸோ நான் இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் பையன் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கானா, சின்ன வயசுலேயே கொஞ்சம் அடக்கி வைங்க, பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பழமொழி இருக்குது, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட வந்து உதவ மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்தை வந்து சொல்லி மறுபடியும் பண்ணுறாங்கன்னா நீ அதை தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. பாய்.